பிரம்மாண்டம் சேனலில் இன்றைக்கி ரொம்ப ஒரு முக்கியமான டாப்பிக்கை பற்றி பேச போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மரம், செடி, கொடிகள், மனிதர்கள், இயற்கை, இதுக்கு உண்டான இடைவெளினால் இப்பேற்பட்ட பிரச்சனைகளை மனிதர்கள் சந்திச்சிட்ருக்காங்க. ஆரோக்கிய ரீதியாக அது எப்படிலாம் சரிப்படுத்தலாம், அதில் இன்றைக்கி பிரதானமாக மனிதர்கள் சந்திச்சிட்ருக்க முக்கியமான பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிஜன் லெவல் குறைபாடு, அதாவது பிராணசக்தியுடைய குறைபாடுங்க. அது எப்படிலாம் நிவர்த்தி பண்ணலான்றதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறோம். உலகில் வாழ்கிற எல்லா ஜீவராசிகளையும் பிராணிகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, எல்லாம் பிராணனை சுவாசிச்சுட்டு இருக்கிறதுனால, அதாவது ஆக்சிஜனை சுவாசிச்சுட்டு இருக்கிறதுனால தான் நம்ம பிராணிகள் அப்படின்னு சொல்கிறோம். இன்னைக்கு நகர வாழ்க்கையில் சரி, லைஃப் ஸ்டைலில் சரி, நிறைய சேஞ்சஸ்னால இயற்கைக்கும் மனிதனுக்கும் உண்டான அந்த கேப் வந்து பெரிதானதுனால இந்த ஆக்சிஜன் லெவல் குறைபாடு, இங்கிலீஷில் வந்து ஹைபோக்ஸேமியான்னு இதுக்கு ஒரு கண்டிஷன் சொல்கிறாங்க, இது குறைபாடாகுது. இது குறைபாடானாலே ஜென்ரல் ஃபெட்டிக்லேருந்து, டயர்ட்னஸ்லேருந்து, வீக்னஸ்லேருந்து, அடுத்து பிளட் சர்க்குலேஷன் குறைபாடுலேருந்து, எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும் இது ஒரு முக்கியமான காரணியாக அடித்தளமாக அமையுது, இந்த ஆக்சிஜன் லெவல் குறைபாடு. ஸோ இது எப்படிலாம் நிவர்த்தி பண்ணலாம் இன்றைக்கி இருக்கிற லைஃப் ஸ்டைலில் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சுருக்கமாக ஒரு 10 பாயிண்ட்டுங்க. இந்த 10 பாயிண்ட் வந்து நீங்கள் நிறைய ரிசர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இதுலேருந்து தெரிய வரும். இந்த 10 பாயிண்ட்லேருந்து முதல் விஷயம், மரம், மரத்தின் குறைபாடு, மர நிழலும் மனிதர்களும் அந்த இன்ட்ராக்ஷன், அந்த மர நிழலுக்கும் மனிதர்களுக்கும் உண்டான அந்த இன்ட்ராக்ஷனுடைய குறைபாடு. ஆமாங்க, உண்மைதாங்க. அன்னைக்கு காலகட்டத்தில் ரொம்ப ஆனந்தமாக மனிதர்கள் வந்து மர நிழல் கீழேயே தங்களுடைய பொழுதுகளை ஓட்டினாங்க. அதனால் எந்த வியாதிகளும் இல்லாமல் இருந்தாங்க. சுவாசிக்கிற காற்று அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அது. ஆனால் மர நிழலில் மனிதர்கள் இல்லாமல் போனதுனால அவங்களுடைய ஆக்சிஜன் லெவல் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிச்சு. இது முதல் முக்கியமான பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட்டு, உணவில் வந்து உயிர் சத்து குறைபாடு. உணவுலேருந்து தான் நமக்கு நிறைய பிராணன் கிடைக்கும். ஆனால் அதுவே நம்ம இன்றைக்கி சாப்பிட்ற எந்த உணவுலையும் நமக்கு போதுமான ஆக்சிஜன் கண்டென்ட் இருக்கிறது இல்லை. அதுக்கு என்ன காரணம்னா, ரொம்ப ஒரு சிம்பிளான ஃபார்முலா தாங்க அது. என்னென்னா, இயற்கையிலேருந்து நமக்கு எந்த அளவுக்கு டைரெக்டாக அந்த ஃபுட்டு கிடைக்கிதோ அந்த அளவுக்கு அதில் ஆக்சிஜன் ரொம்ப அதிகமாக இருக்கும், பிராணசக்தி ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த மாதிரியான உணவுகளை சாப்பிட்டு வர்றதுனால மனிதர்கள் வியாதிகள் இல்லாமல் ரொம்ப ஆனந்தமாக ஆரோக்கியமாக வாழ முடியும். அதே மாதிரி அந்த உணவு உயிர்ச்சத்தில் கீரைகள், இனி தினமும் கீரைகள் சாப்பிட்டு வந்தால், அதாவது ஒரு பழமொழியே இருக்குது தமிழில், கீரை இல்லா அன்னம் கூரை இல்லா இல்லத்துக்கு சமம்ன்ட்டு, டாப்பே இல்லாத வீட்டுக்கு சமங்க, கீரை சாப்பிட்லன்னா நம்போம். அதனால் கீரைகளை கட்டாயமாக ரெகுலராக நம்ம நம்மளுடைய உணவில் கட்டாயம் எடுத்துக்கணும். மூணாவது பாயிண்ட் என்னென்னா, குடிக்கிற தண்ணியிலேருந்து நமக்கு போதுமான ஆக்சிஜன் கிடைக்கும், H2O அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பியூர் ஆக்சிஜன் கண்ட எது எதில் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, மழை நீரில் இருக்கும். அதே மாதிரி ஆற்று நீர், குளம் நீர், ஏரி நீர்லாம் இருக்கும். ஆனால் இன்றைக்கி ஆற்று, குளம், ஏரிலாம் காணாமல் போயிடுச்சு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு மழை நீரை வந்து நம்ம சேமித்து அதை குடிச்சிட்டு வர்றதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுவோம். நாலாவது விஷயம், ஸ்லீப்பிங் பேட்டர்னுங்க, ரொம்ப முக்கியமான விஷயம் இது. இன்றைக்கி அப்படியே வந்து தலைகீழே திரும்படைஞ்சிருக்கு. இந்த காலையில் 4:30 to 6 வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக ஆக்சிஜன் வந்து காற்றுல இருக்கிற ஒரு நேரம், பிரம்ம முகூர்த்தம்னு நம்ம சொல்லுவோம். அந்த டைமில் கட்டாயம் மனிதன் வந்து விழித்து ஏதாவது வந்து சில ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியோ, ஏன்னா மைண்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணி பண்ண வேண்டிய ஆக்டிவிட்டிஸ் கண்டிப்பாக பண்ணணும். ஸோ இந்த 10 to 3 தூங்கிட்டு அந்த 3 to 6 வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக சில ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறதுனால அவனுடைய ஆக்சிஜன் லெவல் பல் மடங்கு கூடுங்க. இதனால் அவனுடைய ஆரோக்கியமும் ஆயுஷும் கூடும். அஞ்சாவது முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, இன்றைக்கி பெரும்பாலும் நம்ம உணவில் வந்து கசப்பு துவர்ப்பு சுவைகள் எடுக்கிறது, அதாவது பிட்டர் அண்ட் ஆஸ்ட்ரிஞ்சன் டேஸ்ட். ஆனால் அது கண்டிப்பாக தேவைங்க. இந்த கசப்பும் துவர்ப்பும் தான் நம்ம உடலில் இருக்க பிளட் கண்டென்ட்டை வந்து அதிகப்படுத்தும். இந்த துவர்ப்புன்றதே வந்து துவங்கும் அப்பு அப்படின்ற ஒரு வார்த்தையிலேருந்து வந்தது தான். துவங்கிறது, அதாவது ஒரு எந்த விஷயத்தையும் துவங்க வைக்கிறது, உடம்புக்குள்ளே வந்து நமக்கு செரிமானம் ஆகிறதுக்கும் சரி, பிளட் சர்க்குலேஷன்ஸுக்கும் சரி, இந்த துவர்ப்பு சுவை ரொம்ப அவசியம். அதே மாதிரி தான் கசப்பும். இந்த ரெண்டு சுவை இன்றைக்கி நமக்கு குறைஞ்சதுனாலே தான் நமக்கு பல வியாதிகள் ஏற்படுது, உடம்புல ஆக்சிஜன் கண்டென்ட்டை குறைஞ்சிட்டு. ஸோ கட்டாயம் இந்த சுவைகள் நம்ம உணவில் இருக்கிற மாதிரி இனிமேல் நம்ம பார்த்துக்கலாம். அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காலை சூரியன்கள். ஆமாம், இந்த அதிகாலை சூரியன் இருக்கு இல்லையா, இந்த அதிகாலை சூரியன் வந்து உண்மையிலேயே மனிதனோட மிக நெருக்கமான தொடர்பில் இருக்கிற ஒரு விஷயம். அந்த காலத்துலேருந்து சம்பிரதாய சடங்குகள்லாம் இதை கொண்டு நடந்து வந்து, இந்த அதிகாலை சூரியன் வந்து மனித உடலில் படும் பொழுது உடம்பெல்லாம் சுவாசிக்க ஆரம்பிக்கும். அதனால் அவனுடைய ஆக்சிஜன் கண்டென்ட் பல் மடங்கு கூடும், பிராணசக்தி பல் மடங்கு கூடும். அதனால் அவனுக்கு ஐ விஷன்லேருந்து ஆன்டி ஏஜிங் ஆகும், அதே மாதிரி வந்து இம்யூனிட்டி பூஸ்டிங் ஆகும். இந்த அதிகாலை சூரியனில் இருக்கிற வெளிச்சம் அவனுக்கு பல நன்மைகளை கொடுக்குற விதமாக இருக்குது. ஸோ இந்த விஷயத்தை இனிமேல் நம்ம மிஸ் பண்ணாமல் ஃபாலோ. இயற்கை நமக்கு பெருசாக டிமாண்ட் பண்ணலை நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக, சின்ன சின்ன விஷயங்களை கடைப்பிடிக்க சொல்லுது. அந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம கடைப்பிடிக்கும். அடுத்த முக்கியமான பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏசி ஃப்ரிட்ஜ். இந்த ஏசியும் ஃப்ரிட்ஜும் இப்போ கண்டுபிடிச்சி கண்டுபிடிக்கிறது, அதுக்கப்புறம் தான் பல வியாதிகள் வந்திருக்கு. ஏசி வந்து
பொதுவாகவே ஏசியில் ரொம்ப நேரம் இருக்கிறது வந்து ஆக்சிஜன் கண்டென்ட்டை குறைக்கும். இன்றைக்கி நாங்கள் பல பேரை பார்த்துட்டு வரோம், ஐடியில் வேலை பார்க்குறவங்க நிறைய பேருக்கு இந்த ஆக்சிஜன் குறைபாடு இருக்குது. அந்த ஆக்சிஜன் குறைபாடுனாலே அவங்களுக்கு குழந்தையின்மை வரைக்கும் கொண்டு போயிட்டு இருக்குது பிரச்சனை. ஸோ ஏசியில் ரொம்ப நேரம் இருக்கிறத அவாய்ட் பண்ணிட்டு அவுட்டோர்ஸில் வந்து கொஞ்சம் நேரம் இருக்கணும். அதே மாதிரி ஃப்ரிட்ஜில் இருக்கிற ஐட்டம்ஸை வந்து அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடாது. அப்படியே ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து அப்படியே நம்ம சாப்பிட்றதுனாலே நமக்கு ஆக்சிஜன் கண்டென்ட் குறைபாடு ஏற்படுது. ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை வந்து கட்டாயம் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு இயற்கையிலேருந்து இருக்கிற உணவுகள் எடுத்துக்கிட்டோம், அவுட்டோர்ஸில் அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனாலே தான் நமக்கு ஆக்சிஜன் லெவல் கூடும். அடுத்த முக்கியமான பாயிண்ட்டுங்க, மனம் சார்ந்தோம் உடல் சார்ந்தோம் அதனால் ஆக்சிஜன் எந்த அளவுக்கு குறையுது அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எமோஷன்ஸுன்றது இருக்குது. இந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ்லாம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம எந்த அளவுக்கு குறைச்சிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு உடம்புல பிராணசக்தி கூடும். சந்தோஷம் சகபலம் அப்படின்னு நமக்கு ஒரு பழமொழி இருக்குது. உண்மைதாங்க, ஹாப்பினஸ் இன்டியூஸ் பண்ணுற கெமிக்கல்ஸ் நம்ம உடம்புல இருக்குது, பாடியில். அதில் வந்து சிரோட்டனின், என்டார்ஃபின்ஸ், அதே மாதிரி ஆக்சிடாக்சின், இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. இதில் இந்த ஆக்சிடாக்சின்னு சொல்கிறதே வந்து ஆக்சிஜன் அப்படின்றதுலேருந்து வந்தது தான். ஸோ இந்த ஆக்சிடாக்சினை இன்டியூஸ் பண்ணுற விஷயங்கள் எதுனா நம்ம சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஆனந்தம் அப்படின்ற அந்த ஒரு விஷயமே நமக்கு ஆக்சிஜன் லெவலை பல மடங்கு கூட்டி கொடுக்கும். மனம் சார்ந்து அது எந்த அளவுக்கு நம்ம ஆனந்தமாக வச்சுக்கணும். அடுத்த பாயிண்ட்டுங்க, நம்ம த்ரோட் இருக்குது இல்லையா, த்ரோட் வந்து ரொம்ப முக்கியமான பகுதி. ஏன்னா வந்து த்ரோட்டு அவ்வளோ சென்சிட்டிவான ஸ்பாட். அந்த ஸ்பாட்டில் வந்து நமக்கு இன்றைக்கி இருக்கிற கொரோனா போன்ற பல வியாதிகள் வந்து த்ரோட்லேருந்து தான் ஆரம்பிக்கும். ஏன்னா ஆக்சிஜன் முதல்ல அங்கே தான் குறையும், மூச்சு திணறல் இருக்கும். ஸோ இந்த த்ரோட்டை வலுப்படுத்துகிற ஃபுட்ஸுன்னு சிலது இருக்குது. அதாவது வந்து உதாரணத்துக்கு பார்த்தோன்னா இந்த அறுசுவைகளில் கசப்பு, இந்த வேப்பில கசப்பை நம்ம சாப்பிட்டோம்னா கொஞ்சம் நேரம் தொண்டையிலே இருக்கும். அதே மாதிரி இந்த இஞ்சி காரம் மிளகு காரம்லாம் சாப்பிட்டோம்னா கொஞ்சம் நேரம் அது தொண்டையிலே இருக்கும். தேன் இனிப்பு சாப்பிட்டோம்னா அது கொஞ்சம் நேரம் தொண்டையிலே இருக்கும். அதாவது தொண்டையிலேயே த்ரோட்லேயே அதிக நேரம் இருக்கிற அந்த சுவைகள் கொடுக்கக்கூடிய உணவுகள் வந்து ஆக்சிஜனை நமக்கு பல மடங்கு கூட்டி கொடுக்குங்க. இது வந்து ரொம்ப சீக்ரெட், இது ஏன்ஷியன் சீக்ரெட் இது. ஸோ அடுத்த முக்கியமான பாயிண்ட்டுங்க, உடலின் மொழிக்கேற்ப இசைதல். அதாவது ஒன்றுமே இல்லைங்க, உடலின் மொழின்னு பார்த்தா பசி, தூக்கம், தாகம், மலஜலம் கழித்தல், இந்த மாதிரி உடல் நமக்கு கொடுக்கக்கூடிய உணர்வுகளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை கட்டுப்படுத்தாமல் அந்தந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த மொழிக்கேற்று இசைஞ்சிட்டோம் அப்படின்னா அது கேட்கறத நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னாலே போதோங்க, வாழ்க்கையில் எந்த வித வியாதிகளும் இல்லாமல் நம்ம நிம்மதியாக வாழ முடியும். முக்கியமாக ஆக்சிஜன் லெவல் பல்மடங்கு. ஆக இந்த வீடியோவை பார்த்து முக்கியமாக இதில் சொல்லியிருக்க சில பாயிண்ட்ஸை பற்றி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அதை அனுபவித்து அது எப்படிலாம் உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குதுன்றதை பற்றியும், வேறு ஏதாவது அதில் டவுட்ஸ் இருந்தாலும் அதை பற்றியும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. மேற்கொண்டு இந்த மாதிரி பல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை படிப்படியாக அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்ப்போங்க. நன்றி.